ஒரு தொழில் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வேலை இதிலெல்லாம் கடனான ஒரு நபர் வந்து நேராக ஒரு குருஜிகிட்ட போய் சொன்னாரா சார் குருஜி குருஜி எனக்கு வந்து இனிமேல் தொழிலும் வேண்டாம் கடனும் வேண்டாம் பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கள் கூட இருக்கேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் குருஜி அப்படின்னு சொன்னோடனே அவர் சொன்னாராம் அப்படியாப்பா இங்கே வா அப்படின்னு சொன்னாராம் நேராக கூட்டிகிட்டு போய் அவர் ஒரு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இது நீ கேட்குறியா அப்படின்னா ஆ சரி குருஜின்னு நேராக போனாராம் நேராக உடனே இங்கே பார்த்தியா இந்த குதிரை இருக்கு பார்த்தியா இதுதான் வந்து மகாராஜா உபயோகப்படுத்த குதிரை அப்படின்னாராம் பா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட அந்த குதிரையை வந்து அப்படியே பார்த்துட்டு இருந்தாரான் அதுக்கப்புறம் வண்டியில் நேர தான் வந்துட்டு இருந்தாரான் கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் என்னப்பா இன்றைக்கி என்ன உனக்கு மனசில் நின்றுது என்ன இன்றைக்கி பார்த்ததில் உனக்கு திருப்தியாக அப்படின்னு ஒன்னால் மகாராஜா பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக வாழ்ந்துருக்காரு அந்த குதிரை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல சான்ஸே இல்லை அதெல்லாம் ஒரு பாக்கியம் கு குருஜி அப்படின்னு சொன்னாராம் உடனே இவர் சொன்னாராம் காலையில் எங்கிட்ட என்ன சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ இங்கே வந்துடலாம்னு சொன்னேன் இல்லையா ஆனால் இதே மகாராஜா என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு 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 இதை வேறொருத்தர் அவங்க இந்த நாட்டை வந்து அகப்பட்டிருந்தால் அதுலேருந்து போரிட்டு ஜெயிச்சு தான் இன்றைக்கி அளவுக்கு வந்திருக்காரு அவந்த குதிரை பார்த்தே இல்லையா இந்த குதிரை என்பது நீ வரவழியில் முழுக்க நிறையா குதிரையை பார்த்தேன் ஆனால் அதெல்லாம் அவன் கண்ணில் நிற்கலை நீ வரவழிக்க முறையாக நிறைய வந்து குதிரையை பார்த்தா அதெல்லாம் உன் கண்ணில் நிற்கலை இதை சொன்ன விஷயம் மட்டும் உன் கண்ணில் நின்னது இல்லையா அதுதான் எந்த பொருளை நம்ம யார் உபயோகிக்கிறா ஒரு வெற்றியாளர் ஒரு விஷயத்தை உபயோகித்தாங்கன்னா அதுதான் உங்கள் மனசில் நிற்கும் ஆக நீ வெற்றியாளனாக மாறணும் அப்படின்னு சொன்னால் உன்னுடைய கர்மாவை சரியாக செய் நீ எதற்காக வந்திருக்க நீ என்னத்துக்காக இருக்க நீ ஜெயிக்கணும் இந்த உலகத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணணும் இல்லை என்றால் நீ வரும்போது சாதாரணமாக மற்ற குதிரைகளை பார்க்காத மாதிரி இதையும் உன்னையும் நீ பெருசாக கவனிக்க மாட்டேன் முதல்ல ஒன்றையே நீ சரியாக கவனிக்கணும்னா நீ வெற்றி பெற்றவராக மாறணும் அப்படின்னு சொன்னார் அப்போ தான் யோசித்தார் ஆஹா நம்ம நிச்சயமாக தொழிலில் முன்னேறம் பண்ணணும் நிச்சயமாக தொழிலில் சக்ஸஸ் பண்ணணும் இதெல்லாம் அப்புறம் நம்ம பேசணும் பின்னாட்கள் நமக்கு இருக்கவே இருக்குது நம்ம நிதானமாக உட்கார்றதுக்கு நம்ம ஓடணும் உழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை அவருக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டார் அதுக்கப்புறம் திருப்பியும் அவர் போய் ஜெயித்தார் திருப்பி அதே குருஜிகிட்ட வந்து அவருடைய வெற்றிகளை பருந்து கொண்டார் இதுதாங்க லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நமக்கே சில நேரம் நமக்கு மேலே ஒரு சோர்வு வரும் நினைக்கவே கூடாது வெற்றி பெற்றே ஆகணுங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ளே இருக்கணும் என்ற தினத்துக்குண்டான அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்தோம்